This is 2.5, question number 6. If modulus of z minus z by 2, 2 by z is equal to 2, abdin question kudurukanga. 2 by z is equal to 2. Show that the greatest and least value of mod z are. The mod z oda greatest value idhu, least value idhu, prove panna solirukanga. Given idhu, modulus of z minus 2 by z is equal to 2. Now let us take, na modulus z eppadi eludhuraena, oru minus 2 by z ayum plus 2 by z ayum add panni subtract pandren. வெறும் மாடுலஸ் ஆஃப் இசடை மைனஸ் அதோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் இசட்டோட கிரேட்டஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ நான் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட மைனஸ் டூ பை இசடை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் கான்செப்ட் படி மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஒன் ப்ளஸ் ஜெட் டூ அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம், நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடு இசட் ஒன் ப்ளஸ் மாடு இசட் டூ அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ஃபுல்லாக ஜெட் ஒன்னு எடுத்திருக்கேன், இதை ஜெட் டூன்னு எடுத்திருக்கேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஜெட் மைனஸ் டூ பை இசட் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் டூ பை இசட்னு எழுதிட்டேன். ஏன்னா இதோட வேல்யூ தான் எனக்கு கிவன் கொடுத்துருக்காங்க டூன்னு. அப்போ இதுக்கு பதிலாக நான் டூன்னு போட்டு ப்ளஸ் டூ மாட் ஆஃப் டூ பை மாட் இசட்னு போட்டுக்கிறேன். இப்போ எல்சிஎம் எடுத்தால் 2 mod z plus 2 by mod z அப்படின்னு வந்துடும். அப்புறம் இந்த z mod z இங்கே கொண்டு போனால் mod z square. இந்த 2 mod z லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2 mod z லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2னு வந்துடும். இப்போ நான் ஆடிங் 1 ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் 1 ஆட் பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மெட்டில் இருக்குது, இங்கே 3. அப்போ இது எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் ஜெட் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதுக்கடுத்து டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு எடுத்தோன்னா இந்த ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மாடுலஸ் ஜெட் மைனஸ் ஒன் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, ஸோ கேஸ் ஒன்னுன்னு போட்டு ப்ளஸ் ரூட் த்ரீ எடுத்திருக்கேன். மாடுலஸ் ஜெட் மைனஸ் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் த்ரீ. அப்போ மாடுலஸ் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன். அடுத்து கேஸ் டூ பார்த்தா மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் த்ரீ. இப்போ மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன், இதை ஒன் மைனஸ் ரூட் த்ரீன்னு எழுதலாம். இது எனக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இது ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் டேரெக்டாக வந்துருச்சு. ஆனால் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் வரணும், இங்கே என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. அப்போ வந்து நான் எல்லாத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணேன்னா இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகிடும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டாக மாறிடும். இப்போ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீயாக மாறிடும். இங்கே மாடுலஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைன் போட்டாலும் அது என்னவாக தான் இருக்கும், ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ மாடுலஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரூட் த்ரீ மைனஸ் ஒன். அப்போ லீஸ்ட் வேல்யூ இஸ் ரூட் த்ரீ மைனஸ் ஒன், கிரேட்டஸ்ட் வேல்யூ இஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்.